ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 13.3 கொஸ்டின் நம்பர் 12 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 12 என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எ கார்டு ஃப்ரம் எ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ் இஸ் லாஸ்ட். ஒரு கார்டு வந்து 52 கார்டு இருக்குமா ஒரு கார்டில், அதில் வந்து ஒரு கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு. ஃப்ரம் த ரிமைனிங் கார்ட்ஸ் ஆஃப் த பேக், அப்போ ரிமைனிங் எத்தனை கார்ட்ஸ்மா இருக்கும், 51 கார்டு இருக்கும், 51 கார்ட்ஸ். டூ கார்ட்ஸ் ஆர் ட்ரான் அண்ட் ஆர் ஃபவுண்டு டு பி போத் டைமண்ட்ஸ். இப்போ அந்த பேக்கில் இருந்து 51 கார்ட்ஸ் உள்ள பேக்கில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு கார்டு வந்து எடுக்க போகிறோம். இந்த ரெண்டு கார்டுமே என்ன இருக்குன்னா டைமண்டாக இருக்குது. ரெண்டு கார்டுமே என்னவா இருக்குது, டைமண்ட் கார்டாக இருக்குது. டைமண்ட் எத்தனை கார்டு இருக்கும் ஒரு பேக்கில், 13 கார்ட்ஸ் இருக்கும், சரிங்களா. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த லாஸ்ட் கார்டு பீயிங் எ டைமண்ட். அப்போ இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க, இப்போ லாஸ்ட் கார்டுனா தொலைஞ்சு போன கார்டுன்னு ஒன்று சொன்னோம்ல, இப்போ அந்த தொலைஞ்ச கார்டு இந்த டைமண்ட் கார்டாக இருக்குமா அப்படின்றதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, சரிங்களா. அப்போ எனக்கு இங்கே ரெண்டு விஷயம் மாறுது. ஒன்று வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 52, இதில் ஒரு கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா அப்போ அந்த கார்டு டெக்கில் எத்தனை கார்டு தான் இருக்கும், மிச்சம் 51 கார்டு தான் இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு கார்டு நான் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, அந்த ரெண்டு கார்டுமே டைமண்டுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு கார்டு டைமண்டாக இருக்கிறப்ப எனக்கு எந்த கார்டு தொலைஞ்சு போகுது, டைமண்ட் கார்டு தான் தொலைஞ்சு போன கார்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ டைமண்ட் கார்டு எத்தனை, 13 கார்டுங்களா. அப்போ 13 ஒரு கார்டு போச்சுன்னா எத்தனை இருக்கும், 12 கார்ட்ஸ் தான் இருக்குமா. ஸோ அதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா கண்ணா. சரி, இப்போ கொஸ்டினாக ஒவ்வொரு லைனாக சொல்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், சரிங்களா. இப்போ ரெண்டு விஷயம் இருக்குமா, ஃபர்ஸ்ட் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது, லெட் ஈவன் பி த ஈவெண்ட் ஃபார் ஈவன்னா என்ன எடுத்துக்கிறோம், ஈவெண்ட் ஃபார் டைமண்ட் கார்டுன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஈவன்றது டைமண்ட் கார்டு, ரைட்டுங்களா. அப்புறம் E2 ரெண்டாவது ஈவெண்ட் எடுக்கிறோம், E2 பி த ஈவெண்ட் ஃபார் கார்டு இஸ் நாட் எ டைமண்ட் லாஸ்ட், இஸ் நாட் எ டைமண்ட். அதாவது E2ன்றது கார்டு எடுத்துக்கிறோம், அந்த கார்டு என்ன சொல்கிறோம், டைமண்ட் இல்லைன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் கார்டு டைமண்ட் கார்டு, செகண்ட் ஒன் டைமண்ட் இல்லை, ரைட்டுங்களா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்ன கண்ணா, ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 டைமண்ட் கார்டு, மொத்த டைமண்ட் கார்டு ஒரு டெக்கில் எத்தனை இருக்கும், 13 கார்டு இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 52, அதாவது 1/4, கரெக்டுங்களா. இப்போ ரெண்டாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் E2, ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 என்ன எடுத்திருக்கோம், டைமண்ட் கார்டு இல்லைன்னு எடுத்திருக்கோம். அப்போ டைமண்ட் கார்டு இல்லாத கார்டு மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும், மிச்சம் உள்ள எல்லா கார்டுமே, அதாவது 39 கார்டு டைமண்ட் இல்லாத கார்டாக இருக்கும், ரைட்டுங்களா. எவ்வளைக்கு, 52 கார்டுக்கு. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 3/4, 13 கேன்சல் பண்ணிங்கன்னா 3/4, ரைட்டுங்களாம்மா. இப்போ இதுவரைக்கும் முடிஞ்சாச்சு. இப்போது நம்ம என்ன எடுக்க போகிறோம், ஒரு கார்டு தொலைஞ்சு போயிருக்கு, சரிங்களா. அந்த கார்டு நம்ம எத்தனை, ரெண்டு கார்டிலேருந்து ஒரு கார்டு எடுக்க போகிறோம், சரிங்களா. ஸோ லெட் ஏ இஸ் த ஈவெண்ட் ஃபார், எத்தனை கார்டு நம்ம எடுக்க போகிறோம், ரெண்டு கார்டு எடுக்க போகிறோம், ஃபார் டூ கார்ட்ஸ் ஆர் ட்ரான். இதை தான் நான் ஏன்ற ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறேன். நான் இப்போ ரெண்டு கார்டு அந்த டெக்லேருந்து ரெண்டு கார்டு நான் எடுக்க போகிறேன், அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன, ஏ. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த ஏன்ற டூ கார்ட்ஸ் ட்ரான் பண்ணுறோமா, இதில் எது கிடைக்கணும், என்ன கார்டு கிடைக்கணும், டைமண்ட் கார்டு கிடைக்கணும். டைமண்ட் கார்டு கிடைக்கணும்னா அதோட அதோட சிம்பிள் என்ன, E1. அப்போ டைமண்ட் கார்டு கிடைக்கணும், எதில் கிடைக்கணும், நம்ம எடுத்த ரெண்டு கார்டில் டைமண்ட் கார்டாக இருக்கணும் அப்படின்றது தான் க்வெஸ்சன். அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன, பை யூஸிங் எழுதிக்கோங்க, பை யூஸிங் பேஸ் தியரம். நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம், பேஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா தெரியுமா எழுதுங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E1 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E2. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E1 A/E2 எனக்கு தெரியாது, இப்போ தான் இங்கே ட்விஸ்ட்டு, நீங்கள் கவனிங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E1 அப்படின்னா என்ன கண்ணா அர்த்தம், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏனா ரெண்டு கார்டுன்னு அர்த்தம், E1னா டைமண்டுன்னு அர்த்தம், புரிஞ்சுங்களா, ரெண்டு கார்டு டைமண்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கார்டு தொலைஞ்சு போச்சுங்களா, ஒரு கார்டு தொலைஞ்சு போச்சு, அது என்ன கார்டு, டைமண்ட் கார்டு தொலைஞ்சு போச்சு. அப்போ என்கிட்ட டைமண்ட் கார்டு இப்போ எத்தனை இருக்குது, 12 கார்டு இருக்குது, சரிங்களா. அதில் இப்போ டெக்கில் உள்ள மொத்த கார்டு எவ்வளோ, 51, ஏன்னா ஒரு கார்டு தொலைஞ்சு போச்சுல. அப்போ 51 மொத்த கார்டில் 12 கார்டு டைமண்ட்,
இன்னொரு கார்டு ஏன்னா டூ கார்ட்ஸ் எடுக்கிறோம். அப்போ ரெண்டாவது கார்டு என்னவா இருக்கும், ஒரு கார்டு எடுத்தாச்சு. அப்போ 11 கார்ட்ஸ் ஃப்ரம் டெக்கில் எத்தனை கார்டு இருக்கும், 50 கார்டு இருக்கும். ஒவ்வொரு கார்டாக குறைச்சிட்டு போகணும் சரிங்களாம்மா. அப்போ என்னம்மா வந்துடும், கேன்சல் பண்ணி பாருங்க. ஸோ 2, 6, 12, 25 ரைட்டுங்களா, வேறு எதுவும் வழி இல்லைங்களா. 12, 25 3, 2, 6, 3, 27, 1, 17 சரிங்களா. ஸோ 2 × 11 வருமா ரைட்டுங்களாம்மா. 2 × 11 = 22 2 × 11 = 22/17 × 25 = 425 ரைட்டுங்களாம்மா. இது ஃபஸ்ட்டு முடிஞ்சு. இப்போ செகண்ட் ஒன், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்பான் E2. E2னா டைமண்ட் கார்டே இல்லை சரிங்களா. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எத்தனை, ஒரு கார்டு தொலைஞ்சு போச்சு. அப்போ டைமண்ட் கார்டு இல்லைன்னா டைமண்ட் கார்டு நம்மகிட்ட எத்தனை இருக்கும், 13 கார்டுமே டைமண்டாக இருக்கும். ஏன்னா 13 கார்டு டைமண்ட் கார்டு இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்போ மொத்தம் எத்தனை கார்டு இருக்கும், 13 கார்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் டெக்கில் எத்தனை இருக்குது, ஒரு கார்டு தொலைஞ்சு போச்சு. ஸோ 51 கார்டு, அது டைமண்ட் கார்டாக இல்லை, அதனால தான் 13 போட்டிருக்கேன். இன்ட்டு செகண்ட் ஒன் எத்தனை, 12/1 கார்டு குறைச்சிக்கோங்க, ரெண்டுலேயுமே ஒவ்வொரு கார்டு குறைச்சிக்கோங்க ரைட்டுங்களா. அப்போ ஆன்சர் இங்கே என்ன வந்துடும், கேன்சல் பண்ணிங்கன்னா 12, 6 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 25. ஸோ இங்கே 2, இங்கே வந்து 17 × 25 = 13 × 2 = 26/425 ரைட்டுங்களா. அப்போ என்ன வந்துருச்சு எனக்கு, இங்கே சைடில் எழுதிக்கிறேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E1 = 22/425, ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E2 = 26/425 சரிங்களா. இதை இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாங்களா. ஸோ இதை இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். Therefore, probability of E1/A = probability of E1 எவ்வளவு, 1/4 × 22/425 / 1/4 × 22/425 probability of E2 வந்து 3/4 × 26/425 ரைட்டுங்களாம்மா. கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். 2 × 2 = 4 இங்கே 11, இங்கே 2 × 2 = 4 இங்கே 11, இங்கே 4, 6 வராதா, 4 × 2 = இங்கே வந்து 12, 13 ரைட்டுங்களாம்மா. ஸோ என்ன வந்துடும், மேலே என்ன வந்துடும், 11/425 × 2 = 950 / இங்கே 1 × 11 = 11/950 + 13 × 3 = 39 39/950 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 11/950 இங்கே எல்சிஎம் வந்து 950. ஸோ 11 + 39 வந்து 50 கரெக்டுங்களாம்மா. ஸோ இங்கே 950 கேன்சல். ஸோ ஆன்சர் இஸ் 11/50. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 12 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.